பிஎம் கேர்ஸ் கூட கணக்கு கொடுக்கல சார். பிஎம் ரிசைன் பண்ணிட்டாரா, அதனால நம்ம வரி கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியுமா? பிஎம் கேர்ஸ் அரசின் பேரில் இருக்கிற நிதின்னு வாங்கிட்டு ஏமாத்துனது, ஃப்ராட் பண்ணது. மெமோரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்ல கையெழுத்து போட்டாதான் காசு கொடுப்போம்னு அங்கே இருக்கா அந்த அக்கண்ணா இக்கண்ணாலாம் இப்பதான் சொல்றீங்க? நீங்க என்ன உலக வங்கி? நாங்க உங்ககிட்ட கடன் வாங்க வந்திருக்கோமா? எங்க வரி பணம்? இதுல வந்தெல்லாம் நீங்க அப்படி சொல்லக்கூடாது. இந்தியாவில் கிட்டத்தட்ட 10 லட்சத்துக்கும் அதிகமான ஸ்கூல்ஸ் இருக்கு. அதில் நீங்கள் 14,500 ஸ்கூலை தேர்ந்தெடுக்கிறீங்க. அதில் 2,000 ஸ்கூலு வந்து கேந்திரிய வித்யாலயாவும் நவோதயாவும். இது போக மிச்சம் இருக்கக்கூடிய இடத்துல பிளாக்குக்கு 2 சொல்லியிருக்கீங்க, பிளாக்குக்கு 2 கூட வராது. கலைஞர் ஒன்று சொன்னார், ஒரு 1.5 கிலோமீட்டருக்குள்ளேயாவது ஆரம்ப பள்ளி இருக்கணும்னு சொன்னார். இது தமிழ்நாட்டில் 669 ஸ்கூலில் 10 ஸ்டூடெண்ட்டு கீழே இருக்காங்க. ரொம்ப தூரம் போய் படிக்க முடியாதுங்கிறதுனால அங்கே இருக்காங்க. அந்த கிராமப்புற பள்ளிகளுக்கு அது கிடையாது. தெரியுமா உங்களுக்கு, தமிழ்நாட்டில் 23,000 ஆரம்ப பள்ளிகள் இருக்கு, அதாவது கவர்மெண்ட் மட்டும். 13 லட்சம் பேர் படிக்கிறாங்க, சராசரி 56. மாநில ஆவரேஜுக்கு கீழே இருக்கிற பள்ளிக்கு அது கிடையாது. அதாவது அதனுடைய பொருள், பெரும்பாலான கிராமப்புற பள்ளிகளுக்கு இது அப்ளிகபிள் ஆகாது. எலைட்ரு ஸ்கூலை நோக்கி நீங்கள் தள்ளுறீங்க. சரி, நீங்கள் மாரதிரி பள்ளின்னு சொல்கிறீங்கல்ல, உங்களுக்கு உண்மையிலே கல்வி மேலே அக்கறை இருக்குல்ல, கிராமப்புறத்தில் 10 பேர் படித்தாலும் அதை கொடுக்கணும்னு நீங்கள் நினைக்கணும்ல. மாநில ஆவரேஜை விட அதிகமாக இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ் எத்தனைன்னு அவங்க கிட்ட கேளுங்க. இதை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, எல்லாத்துக்கும் சமமாக கல்வி, சப்கா விகாசம்னு வார்த்தையில் பேசிக்கிட்டு எலைட்டை உருவாக்குறது. நீங்கள் இப்போ சமீபத்தில் குரூன் ரிப்போர்ட் வந்ததில்ல, நீங்கள் ஒரு பகுதி மக்கள் வந்து அவனுடைய சம்பளம் குறைஞ்சிருக்கும், வருவாய் குறைஞ்சு இருக்கும், சேமிப்பு குறைஞ்சிருக்கும், ஒரு 334 பேர் இந்தியாவினுடைய ஜிடிபியில 60% அவர்கள் கொண்டவர்களாக இருப்பார்கள். திடீர்னு 90, போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கும் இடையில 96% அதானியினுடைய சொத்து சேரும். இது மாதிரி இவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்தியா முழுவதுக்கும் பொதுவா இல்லாம சில ஸ்கூல்ஸ்களை மட்டும் உருவாக்குறது அப்படின்னு அவங்க முடிவெடுக்கிறாங்க. இதுல என்னன்னா, கட்டாயமா எல்லா கேந்திரிய வித்யாலயா பள்ளியும் வந்துடும். அதுக்கு செலவழிக்கிற காசை இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஸ்டேட் பேர்ல அனுப்பி இந்த காசெல்லாம் நீ கொடுன்னு சொல்றாங்க. இவங்க ஒரு திட்டத்தை முன்வைக்கிறாங்க, தமிழ்நாடு அரசாங்கம் அதையும் சேர்த்தான் எடுத்துக்கணும்னு சொல்றேன். சரி, ஒரு பக்கம் மாநில அரசாங்கங்களை இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஜிஎஸ்டி வந்த பிறகு எல்லா நீங்க வரி போடுவதற்கான வாய்ப்புகள் மொத்தத்தையும் கலட்டி எடுத்துட்டு என்ன பண்றதுன்னா, வேற வழி இல்லாம அங்க போய் நிக்க வைக்கிற ஏற்பாட்டை அவங்க பண்றாங்க. நீங்க உதயமின் திட்டமா இருக்கட்டும், அல்லது இந்த திட்டமா இருக்கட்டும், நீங்க ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட்ல என்ன சொன்னீங்க, நீங்க புரிஞ்சுக்கங்க, காலை சிற்றுண்டிக்கு இருக்கக்கூடிய அரிசி கூட நீங்க எங்க வாங்கணும், வெளியே தான் வாங்கணும், ஓபன் மார்க்கெட்ல தான் வாங்கணும், ஆனா 27 ரூபாய்க்கு நீங்க ஏற்றுமதி பண்ணுவீங்க. இது என்ன அரசாங்கம் இது? இது ஒரு மோசமான கந்து வட்டிக்காரனை விட மோசமாக நடக்குது இந்த அரசாங்கம்னு நான் குற்றம் சாட்டுறேன். அதுக்கு என்கிட்ட இருந்து கறக்கிறதுக்காக, என் பேரை சொல்லி என்கிட்ட இருந்து பணம் எடுக்கிறதுக்காக நீங்க பண்றீங்க அப்படின்னு. 10 லட்சம் ஸ்கூல்ல 14,500 ஸ்கூலு, அதுல 2,000 ஸ்கூலு ஏற்கனவே ஒன்றிய அரசாங்கத்தின் கையில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ், அதை தவிர நீங்க விட்டுட்டீங்கன்னு வச்சிருக்கீங்க. மிச்சம் எவ்வளவு? 12,000 ஸ்கூல். இந்த 12,000 ஸ்கூல ஒரே மாதிரி மாத்துவாராம், ஆனா ட்ரைபல் ஏரியால எப்படி கொடுக்கறது, உள்ளடங்கி கிராமத்துல இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு எப்படி கொடுக்கறது, அதை பத்தி இவர் கவலைப்பட மாட்டாராம். எல்லாமே எலிட்டா, ஒரே மாதிரி நிர்வாகம் சொல்லிட்டு அதுல ஒரு பகுதியை மட்டும் ஏன் அப்படி கொண்டு வர்றீங்க? யாராவது ஒருத்தர் சொல்லுங்களேன், உத்தரப்பிரதேசத்துல 3வது மொழியா எதை சார் கத்துக்கிறாங்க? நீங்க ஒண்ணு சொல்லுங்க, ஏமாத்திக்கிட்டே இருக்கீங்க தமிழ்நாட்டை. அதனால கெட்டு போச்சு, அதனால கெட்டு போச்சு, அதனால கெட்டு போச்சுன்னு. வேலை வாய்ப்புல, கல்வியில, அல்லது ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ல நீங்க வந்து மும்மொழி கொள்கையை அமல்படுத்தினதுனால் நாங்க முன்னால இருக்கோம், கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோல முன்னால இருக்கோம்னு சொல்லுங்க. அல்லது என்ன மொழியை அங்க 3வது மொழியாக படிக்கிறாங்கன்னு யாராவது சொல்லுங்க. சொல்லாமலே இதை பேசிக்கிட்டே இருப்பாங்க. நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, இது அடிப்படையில் ஒன்று, மாநில உரிமையை மறுப்பது. பள்ளிகளுக்கிடையே ஒரு சின்ன அளவுக்கான பள்ளியை மட்டும் தரம் உயர்த்துவதாக சொல்லிக்கொண்டு பெரும்பாலான பள்ளிகளை நிராகரிப்பது. நான் 543 கோடி ரூபாய் கொடுத்தேன், 4,000 கோடி ரூபாய் கொடுத்துட்டேன்னு, ஆனால் சாதாரண பள்ளிகளுக்கு நீங்கள் எதுவுமே செலவழிக்க முடியாது. அவங்க நடத்துகிற கேந்திர வித்யாலயாவில் எல்லா பள்ளிகளுக்குமான செலவையும் மாநில தலையில் கட்டி மாநிலம் இதை மூலமாக செலவழிக்க வச்சுட்டு, நாங்கள் அதையும் சேர்த்து இவங்க தலையில் நான் இவ்வளவு கொடுக்குறேன்னு சொல்கிறது.